ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2022 ஆண்டின் 4வது மாதத்தில் நுழைய உள்ளோம். கிரகங்களின் நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் பலன்களும் வேறுபடும். சூரியன் ஏப்ரல் மாதத்தில் உச்சமடையும் மாதம். மீன ராசியில் முதல் 15 நாட்கள் பயணிக்கும் சூரியன் மேஷ ராசியில் சித்திரை மாதம் உச்சமடைவார். இந்த பயணம் சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்தில் கிரகங்களின் பயணத்தை பார்த்தால் மீன ராசியில் சூரியன் மற்றும் புதன், மேஷத்தில் ராகு, துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சனி மற்றும் செவ்வாய், கும்ப ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் ஏப்ரல் 7 கும்பத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 8 மேஷத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 13 மீன ராசியில் குரு பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 14 மேஷத்தில் சூரியன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 25 ரிஷபத்தில் புதன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 27 மீன ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார், ஏப்ரல் 29 கும்பத்தில் சனி பெயர்ச்சியாகிறார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதத்தில் தொடங்குகிறது. நவ கிரகங்களின் பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் நடப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கான ஏப்ரல் 2022 மாத ராசி பலன், சூரியன் உங்களின் 8ஆம் வீட்டிலும் 9ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை தராது. புதன் இந்த மாதத்தில் நல்ல பலன்களை தருவார். ஏப்ரல் 8, 2022 அன்று செவ்வாய் உங்களது 7ஆம் வீட்டிற்கு செல்வதால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்கள் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் உங்கள் ஆரோக்கியத்தையும் உறவையும் பாதிக்கும். இந்த மாதத்தில் அனைத்து முக்கிய கிரகங்களும் தங்கள் ராசியை மாற்றுகின்றன. ஏப்ரல் 14, 2022 முதல் ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் வியாழன் ஏப்ரல் 14, 2022 அன்று உங்கள் 8ஆவது வீட்டிற்கு செல்வதால் நிலைமை மோசமாகும். ஏப்ரல் 28, 2022 அன்று சனி உங்கள் 7ஆம் வீட்டிற்கு செல்வது உங்கள் வாழ்க்கையில் மேலும் பின்னடைவை உருவாக்கலாம். கடந்த சில மாதங்களாக நீங்கள் ஒரு பொற்காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த மாதம் நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தை சுமக்க முடியுமானால் ஏப்ரல் 14, 2022 வரை மட்டுமே. ஆஸ்மா குருவை தைரியமாக எதிர்கொள்ள நீங்கள் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நன்றாக நிலை பெற வேண்டியிருக்கும். ஏப்ரல் 14, 2022 பிறகு எந்தவித அபாயங்களையும் எடுப்பதை தவிர்க்கவும். சிம்ம ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். நீங்கள் திருமணத்திற்கு காத்திருப்போர் என்றால் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவீர்கள். வீட்டில் குழந்தை பிறப்பு, திருமணம் போன்ற மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் நடக்கும். இந்த மாதம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் உடனான உறவு நிலை சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மோசமான நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும். வியாழன் உங்களை பாதுகாக்கும், ஆனால் ஏப்ரல் 13, 2022 வரை மட்டுமே. உங்களுக்கு தோல், செரிமானம், வயிறு மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். ஏப்ரல் 28, 2022 அன்று உடல் வலியையும் அனுபவிப்பீர்கள். தேவையற்ற பயம் மற்றும் பதற்றம் காரணமாக நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படுவீர்கள். உங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தை அடையாளம் காண்பதில் மருத்துவர்கள் சிரமப்படுவார்கள். உங்கள் உடல் உபாதைகளை அதிகரிக்கும் சரியான மருந்துகளை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும். ஏப்ரல் 19, 2022 முதல் உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் செலவுகளை ஈடுகட்டாது. ஹனுமான் சாலிசா மற்றும் விஷ்ணு சகாசர நாமம் ஆகியவற்றை கேட்கலாம். சிம்ம ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் நிதிநிலை சுமாராக இருக்கும். நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். என்றாலும் இந்த மாதம் புதிய கடன்கள் எதுவும் வாங்குவது கூடாது. பண விஷயங்கள் குறித்து அவசர முடிவுகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். 1-2 முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பயணம் மற்றும் வீட்டு பராமரிப்பு பணிகளுக்கான செலவுகள் ஏற்படும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். தன நிலையில் ஏற்றம் ஏற்பட லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் கல்வியை பற்றி பார்க்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே தேர்வுகளை எழுந்திருந்தால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் ஏப்ரல் 13, 2022 பிறகு நீங்கள் செய்யும் எதுவும் பலன் அளிக்காது. உங்கள் உடல் நலம் மோசமாக பாதிக்கப்படலாம். படிப்பில் ஆர்வம் குறையும். அதற்கு பதிலாக உங்கள் நெருங்கிய நண்பரிடம் அதிக உடைமைகளை உணர்வீர்கள். மோசமான நிலையில் நீங்கள் தவறான நண்பர்களிடம் ஈர்க்கப்படலாம். நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படாமல் இருக்கலாம். ஏப்ரல் 19, 2022 பிறகு நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள். உங்கள் குடும்ப சூழல் ஆதரவாக இருக்காது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நவம்பர் அல்லது டிசம்பர் 2022 பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதால் புகைப்பிடி
புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானங்களை அருந்துவதை தவிர்க்கவும். சிம்ம ராசி அன்பர்களின் வேலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் பணியிட சூழல் ஏற்றதாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் வேலை கிடைக்க பெறுவார்கள். தனியார் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உத்தியோகம் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் உண்டாகும். அரசு உத்தியோகத்தில் உள்ள உங்களின் தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்கும். உங்கள் பெயரும் புகழும் ஓங்கும். சிம்ம ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்க இந்த மாதத்தில் இன்னும் 13 நாட்கள் மட்டுமே உள்ளன. ஏப்ரல் 14, 2022 அப்பால் காரியங்கள் தாமதமானால் நீங்கள் பெரும் சிக்கலில் இருப்பீர்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்படுவீர்கள். கிரிமினல் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட மாட்டீர்கள். வலுவான ஆதாரங்களுடன் உங்கள் கருத்தை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. வழக்கறிஞர் கட்டணம் மற்றும் பயணத்தில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும். ஒரு தேர்வு கொடுக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு குறைவான சேதத்தை ஏற்படுத்தும் தீர்வு சலுகையை நீங்கள் ஏற்க வேண்டும். கோச்சார அம்சங்களின் அடிப்படையில் அடுத்த 12 மாதங்களுக்கு சட்ட ரீதியான வெற்றியை எதிர்பார்ப்பது மிகவும் கடினம். சிம்ம ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கூட்டு தொழில் மூலம் நீங்கள் சிறந்த மாற்றங்களையும் காண்பீர்கள். உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும். அதிக அளவிலான வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டி புதிய இடத்திற்கு மாறுவீர்கள். தரகு தொழில் செய்பவர்கள் தொழில் மூலம் அதிக லாபத்தை பெறுவீர்கள். திரைத்துறை, கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை, அரசியலில் இருப்பவர்கள், மீடியா துறை உள்ளவர்கள் பொன்னான தருணங்களை அனுபவிப்பார்கள். ஆனால் ஏப்ரல் 13, 2022 வரை மட்டுமே. ஆனால் ஏப்ரல் 14, 2022 முதல் விஷயங்கள் நன்றாக இல்லை. எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க உங்கள் நேட்டல் சார் சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் பலவீனமான பிறப்பு, விலக்கப்பட்டதை இயக்குறீர்கள் என்றால் சதி காரணமாக நீங்கள் கையொப்பமிட்ட ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம். ஏப்ரல் 28, 2022 முதல் உங்கள் பணப்புழக்கம் பாதிக்கப்படுவதால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம். நீங்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவோ அல்லது பெரிய நட்சத்திரமாகவோ இருந்தால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் உங்கள் பிறப்பு விலக்கப்பட்டதை பார்க்கவும். சிம்ம ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்கள், அரசு துறையில் வேலை செய்யும் தொழில் வல்லுநர்கள் மேல் அதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும். நீங்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவார்கள். வெளிநாட்டில் தொழில் நடத்தும் உங்கள் எண்ணங்கள் இந்த மாதம் ஈடேறும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர் பதவி கிடைக்க சூரிய பகவானை பூஜை செய்யுங்கள். சிம்ம ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். ஆனால் ஏப்ரல் 13, 2022 வரை மட்டுமே. வியாழன் உங்கள் 8வது வீட்டிற்கு செல்வதால் ஏப்ரல் 14, 2022 அன்று நீங்கள் கடுமையான சோதனை காலத்தில் இருப்பீர்கள். அமாவாசை தினத்தில் அசைவ உணவுகளை உண்பதை தவிர்த்து முன்னோர்களை வழிபடுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் வழிபடுங்கள். ஆரோக்கியத்தை பராமரிக்க ஆதித்ய ஹிருதயம் மற்றும் அனுமான் சாலிசாவை கேளுங்கள். நிதித்துறையில் அதிக அதிர்ஷ்டம் பெற பாலாஜி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நேர்மறை ஆற்றல்களை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்யலாம். நீங்கள் மூத்த மையங்கள், வயதானவர்கள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கும் பணத்தை நன்கொடையாக வழங்கலாம். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.